புணர்ச்சின்ற பெரிய டாப்பிக்கை குட்டி குட்டியா பார்த்தோம்ல, அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சி. அது புக்கு வச்சே பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உடம்படு மெய்ப்புணர்ச்சி பற்றி நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது உடம்படு மெய் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதோட ரூல்ஸ் என்ன, இ ஐ வழி எவ்வும் சரிங்களா, ஏனைய உயிர் வழி வாவும், ஏ முன் இவ்விருமையும் உடம்படு மெய் என்றாகும். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சொல்ல பிரிக்கும் போது அங்கே இஐ இந்த மூணு எழுத்து வந்துச்சுன்னா அதில் ஈன்ற எழுத்தும், பிற எழுத்துக்கள் வந்ததுன்னா அங்கே இவ், ஏ வந்துச்சுன்னா அங்கே இவ்வும் வரும் ஈயும் வரும். இது போல வந்துச்சுன்னா அது உடம்படு மெய்ப்புணர்ச்சி. இப்படியும் உங்களுக்கு புரியலன்னா எக்ஸாம்பிள், காட்சி அழகு சரிங்களா, பார்த்தீங்கன்னா காட்சி பிளஸ் அழகு. இங்கே ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஈ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காட்சி இச்சு பிளஸ் ஈன்றது ஈ. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஈ வந்துச்சுன்னா அங்கே யா, அதுதான் இங்கே வந்திருக்கு. காட்சி பிளஸ் ஈ பிளஸ் அழகு, காட்சி அழகு. இகர ஈர் வந்துச்சுன்னா அங்கே காட்சி அழகு. தீ அணைப்பான் எடுத்துக்கலாம், தீ பிளஸ் அணைப்பான் இவ்வளோதான். இங்கே நடுவில் எப்படி ஈ வந்துச்சு அப்படின்னா அதே தான், தீ அப்படின்றது இத்து பிளஸ் ஈன்றது தீ, ஈ அப்படின்னு வந்துச்சுனாலும் அங்கே யான்ற எழுத்து வரும் சரிங்களா. அப்போ தீ அணைப்பான். கலை அறிவு எக்ஸாம்பிள், கலை பிளஸ் அறிவு. இங்கே எப்படி யா வந்துச்சுன்னா கலை அங்கே ஐ அப்படின்னு வந்துருச்சு, அப்போது இ ஈ ஐன்னு வந்ததுன்னா அங்கே ஈன்ற எழுத்து வந்து புணரும். இன்னொரு எழுத்து பார்த்தீங்கன்னா மாவிலை, மா பிளஸ் விலை, மா பிளஸ் இலை தான் மாவிலை. அங்கே எப்படி இவ்வு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மா இம்மு பிளஸ் ஆன்றது தான் மா. அப்போது ஆ, அப்போது ஏனைய உயிர் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், இவ்வுன்ற எழுத்து வரும், அப்போ மாவிலை அப்படின்னு ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூவழகு, பூ பிளஸ் அழகு, சேம் அதே தான். ஏனைய உயிர் எழுத்து வந்துச்சுன்னா வா அப்படின்றது இவ்வுன்றது அங்கே வந்து பூவழகு அப்படின்ட்டு ஆயிருக்கு. சே இழை எடுத்துக்கலாம், சே பிளஸ் இழை, சே அப்போ ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஈயாவும் மாறும் இவ்வாவும் மாறும். ரெண்டுத்துல எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணாலும் அது கரெக்ட் தான். ஸோ உடம்படு மெய்ப்புணர்ச்சி இதுதான்.